குட்கா வழக்கில் விசாரணை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை என்று தற்போது நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. குட்கா விவகாரத்தில் முக்கிய அமைச்சர்கள் உட்பட பல்வேறு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சியில் செய்தியாளர் மதன். மதன், பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த குட்கா பொருட்கள் விற்று தொடர்பாக இந்த குட்கா குடோன் உரிமையாளர் மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது 6 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிபிஐ கடந்த 2021 இந்த வழக்கில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா, விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை முன்னாள் போலீஸ் ஆணையர் ஜார்ஜ் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக கடந்த 2022 சென்னை சிபிஐ நீதிமன்றத்திலும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதில் பல்வேறு தவறுகள் இருப்பதால் அதை திருத்தம் செய்து முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டும் என விசாரணை அதிகாரிக்கு ஏற்கனவே சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த சூழலில் தமிழக காவல்துறை முன்னாள் அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை நடத்த மத்திய அரசு அனுமதியும் வழங்கியது. ஆனால் சிபிஐ வழக்கில் உள்ள மேலும் சிலரும் விசாரணை நடத்தவும் இந்த குற்றப்பத்திரை தாக்கல் செய்யவும் இதுவரைக்கும் அது அனுமதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இன்று மீண்டும் நீதிபதி மலர் வேலண்டினம் விசாரிக்க வந்தபோது சிபிஐ தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சிலருக்கு எதிராக விசாரணை மற்றும் அந்த கூடுதல் குற்றப்பத்திரை தாக்கல் செய்வது தொடர்பாக மத்திய அரசின் அனுமதி இதுவரை தங்கள் கிடைக்கவில்லை என்றும் திருத்தப்பட்ட அந்த கூடுதல் குற்றப்பத்திரை அளிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 17 தள்ளி வைத்தார். அதே போல இந்த வழக்கை பார்க்கும் போது மத்திய அரசின் அனுமதி கிடைக்கவில்லை என்ற காரணத்துக்காக மட்டுமே இந்த வழக்கானது 10வது முறையாக இன்றைய தினம் வரைக்கும் விசாரணைக்கு வந்து இதுவரைக்கும் இந்த கூடுதல் குற்றப்பத்திரை தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த வழக்கு மீண்டும் ஜூலை 17 மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.